மாசி மாதம் 8ஆம் தேதியான இன்று சஷ்டி விரதமானது துவங்குகிறது. நேற்று தீபாவளி பண்டிகையானது நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குடும்பங்களுடனும் நண்பர்களுடனும் அனைவரும் சிறப்பாக தீபாவளி பண்டிகையை கொண்டாடியுள்ளனர். இன்று சஷ்டி விரதமானது அக்டோபர் 25ஆம் நாளான இன்று துவங்குகிறது. இன்று முதல் 7 தினம் இந்த சஷ்டி விரதமானது கடைபிடிக்கப்பட இருக்கிறது. அக்டோபர் 31ஆம் தேதி வரை இந்த விரதம் கடைபிடிக்கப்பட உள்ளது. அக்டோபர் 30ஆம் தேதி சூரசம்ஹார நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. இந்த சஷ்டி விரதம் துவங்க இருப்பதால் இன்று நாடு முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது. காலை முதலே முருகன் கோவில்களில் தரிசனம் செய்ய பக்தர்கள் அதிகம் வந்த வண்ணம் உள்ளனர். தற்போது நாம் வடபழனி முருகன் கோவிலில் உள்ளோம். இங்கு தரிசனம் செய்ய அதிகப்படியான பக்தர்கள் காலை முதல் வந்து கொண்டிருக்கின்றனர். நம்மிடையே பக்தர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் அம்மா, கந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கு, அது இன்னைக்கு துவங்கி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. நாங்கள் இன்னைக்கு காலையில் கோயிலுக்கு வந்தோம், தரிசனம் நல்லா பார்த்தோம். கந்த சஷ்டி விரதம் அமோகமாக நல்லபடியாக நடக்குது. கந்த சஷ்டி விரதத்தோட சிறப்பு என்னம்மா? சிறப்புன்னா 6 நாள் விரதம் இருந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு முருகர்கிட்ட கேட்டு குழந்தை கிடைக்கும். நம்மளுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், நிம்மதி எல்லாம் வரணுன்னா முருகர்கிட்ட வழிபடணும். இந்த விரதம் இருந்து 6 நாள் விரதம் இருந்து சூரசம்பவம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 7ஆம் நாள் அவருடைய திருக்கல்யாணம் முடிஞ்சு சாப்பிடலாம். இன்னைக்கு இது எப்படி இருந்தது, தரிசனம் எப்படி இருந்தது? 2 வருஷம் கொரோனாக்கு அப்புறம் இது பண்ணுங்க. ஆமாம், 2 வருஷம் கொரோனாக்கு அப்புறம் இப்போ தான் நடத்தியிருக்காங்க. நல்ல தரிசனம் எனக்கு கிடச்சது. முருகர் ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். 2 ஆண்டுகளாக கொரோனா பெருந்தொற்று காரணமாக இந்த பண்டிகைகள் எதுவுமே கொண்டாட முடியாத சூழல் இருந்து வந்தது. இந்த வருடம் எந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருப்பதால் கந்த சஷ்டி விரதமானது சிறப்பாக துவங்கி இருக்கிறது. முருகன் கோவில்களிலும் பக்தர்கள் அதிகமாக வந்த வண்ணம் இருக்கின்றனர். இன்று காலை சிறப்பான பூஜையும் வழிபாடும் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பக்தர்கள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அரவிந்தனுடன் செய்தியாளர் ரேவதி, சென்னை.